ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவோ ஓம். இப்போ நம்ம லக்ன அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கும்போது வேதத்தின் கண்ணான ஜோதிடத்தில் ஏழாவது லக்னமான துலா லக்னத்தை வந்து பற்றி நம்ம பேசின்னு இருக்கோம். அப்போ இந்த துலா லக்னத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் என்ன, அதோட அவயோகங்கள் என்ன, அதே மாதிரி இந்த துலா லக்னத்துக்காரர்கள் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், எந்தெந்த மாதிரி வழிபாடுகள் அவங்க செஞ்சுக்கும் போது நல்லா இருக்கும்னா அடியனுக்கு தெரிஞ்ச முறையில் சொல்லித்தரேன் நண்பர்களே. இப்போ இந்த துலா லக்னம்னு வரும்பொழுது இந்த நியாயக்காரகனான சனீஸ்வர பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசியும், அதே மாதிரி வியாபாரமும் வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான வெற்றிகள் கொடுக்கக்கூடிய அதிபதியான நம்ம சுக்கராச்சாரியார் வந்து அதிபதியாக கொண்ட ராசி. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஆட்சி பலம் பெறதும், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால நீதி நியாயம் நேர்மை இப்படி இருக்கக்கூடிய தன்மைகளும், அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சூரிய பகவான் வந்து நீச்சமாகக்கூடிய தன்மைகளும், அதே மாதிரி இந்த அமைப்பில் இருக்கிறவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பாக இருக்கக்கூடிய தன்மைகளும், அன்பாக இருக்கக்கூடிய தன்மைகள்னால் இவங்கக்கிட்ட என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இவங்கள்ட்ட வந்து நம்ம ஹானஸ்ட்டாக இருந்தால், அதாவது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக துணையாக இருப்பாங்க. என்ன இவங்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடாதுன்னா, நீங்கள் எவ்வளோ தான் அவங்கக்கிட்ட க்ளோஸாக இருந்தாலும், இந்த துலா லக்னத்துக்காரர்கள்ட்ட நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருந்து ஆனால் நீங்களே ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் உங்களையே கண்டிக்கக்கூடிய குணங்கள் அவங்கக்கிட்ட உண்டு. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் நியாயத்தோடு இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் நல்ல பேர் எடுக்கலாமே ஒழிஞ்சு, அதனாலேயே இந்த துலா லக்னத்துக்காரர்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறோம் அப்படிங்கிற தன்மை இருக்கிறதுனால நிறைய பேரை பகைக்கக்கூடிய விஷயங்களும் வந்துடும். அதே மாதிரி ஈவன் அந்த ஆண்களை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த துலா லக்னத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கூட இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மைத்தன்மைன்னா நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நளினங்கள் ஜாஸ்தி இருக்கும். இந்த துலா லக்னத்துக்காரர்களுக்கு நளினமாக பேசக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி ஒரு நபரை வந்து எட போடக்கூடிய தன்மைகள் வந்து இந்த துலா லக்னத்துக்காரர்களுக்கு நிறையவே உண்டு. பேசும் பொழுது இவங்களோட குணம் என்ன, இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, இவங்களோட இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து நல்ல நாலேஜாக இருப்பாங்க. அதே மாதிரி தொழிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டம் சம்பந்தமான விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த துலா லக்னத்துக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல ஒருவேளை செவ்வாய் இருந்திருந்தால், இந்த ஜாதகப்படி சுய ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ சிறப்புகளாக இருக்கிறது இல்லை. அதே மாதிரி இதில் என்ன இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா, எந்த ஸ்தானத்தில் போய் சந்திரனும் அதே மாதிரி புதனும் சேர்ந்து இந்த துலா லக்னத்துக்காரர்களுக்கு இருக்கும் பொழுது அவங்க நல்ல யோகத்தோடு இருக்காங்கன்றதும் உண்மையே. இந்த துலா லக்னத்துக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து கெட்டவராக தான் வந்துட்டு இருக்கார் நண்பர்களே. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சனி ஈஸ்வர பகவானை பார்த்து இவங்க பயப்பட வேண்டிய அவசியங்கள் இருக்காது. ஏன்னா அந்த சனீஸ்வர பகவான் வந்து இவங்களுக்கு ஒரு தாய் போல இருந்து அதாவது கற்றுக் கொடுப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துட்டு போயிடுவார். பட் அந்த துலா லக்னத்துக்காரர்களுக்கு வந்து ஒரு தாயை எப்படி நம்மளை ஒரு கண்டிப்போடு இருந்து ஒரு நெறிப்படுத்தி வாழ்க்கையில் கொடுப்பாங்கன்ற மாதிரி சனீஸ்வர பகவான் நல்லதை செய்கிறாருன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் எப்பயுமே இவங்க வாழ்க்கையில் நல்லா சிறப்பாக இருக்கிறதுக்கு எப்பயுமே இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து சிவபெருமானை வழிபடுறதும், அதே மாதிரி ரெங்கநாத சுவாமியை வழிபடுறதும், அதே மாதிரி அனந்த பத்மநாப சுவாமியோட வழிபாடு செய்ய செய்யவே இவங்களுக்கு அந்த செல்வ செழிப்பான ஒரு விஷயங்களும் அந்த செல்வத்தில் உள்ள தடைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விலகும். ஏன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அந்த சுக்கர பகவானுக்கு கண் கொடுத்த தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். அதே மாதிரி அவருக்கு வந்து பொருளாதார ரீதியாக அவரை உச்சாணி கும்பல உட்காந்து வச்சது யார், ரெங்கநாத சுவாமி. ஸோ இந்த மாதிரி வழிபாடுகள் அவங்க செஞ்சுக்கிறது வந்து மிக நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி சைவ வழிபாட்டில் இருக்கிறவங்க வந்து கால பைரவரை தொடர்ந்து வழிபடுறதும், குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வழிபட்டுட்டு வர்றதும், அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு வர்றதும் மிக நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வியாழக்கிழமை மகான்கள், நான் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சாமியார்களை நான் சொல்லலை, நான் சொல்லக்கூடிய சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களை மனதார நினச்சி வியாழக்கிழமை தான தர்மங்கள் நிறைய செய்கிறது மிக நல்ல பலனை கொடுக்கும். அதுவும் வியாழக்கிழமை எதுக்காக குறிப்பாக சொல்கிறோம்னா, இவங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய குரு திசையாக இருக்கட்டும், குரு புத்தியாக இருக்கட்டும், குரு அந்தரமாக இருக்கட்டும், இந்த காலங்களெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தன்மைகளும், அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் எவ்வளோ ப்ரிசைஸ்டாக நம்ம சொல்ல முடியுமோ
அது நம்ம எவ்வளோ கிளியராக சொல்ல முடியுமோ சொல்கிறோம். பட் ஜனனகால ஜாதகத்தில் சில பிளானட்ஸ் வந்து மாறி கன்ஜங்ஷனாக இருக்கும் பொழுது இதோட இதுக்கு வந்து மாறும். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் 60-70% கரெக்டாக இருக்கும் நண்பர்களே. அதே மாதிரி இந்த ஜனனகால ஜாதகத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜனனகால ஜாதகத்தில் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கிறது தான் விசேஷ பலனை கொடுக்கும். இதே மாதிரி இந்த துலா லக்னத்துக்காரர்களுக்கு பெண்ணாக இருக்கிறவங்க நல்ல ஆளுமையோடு இருக்கக்கூடிய தன்மைகளும், தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள்ட வேலை வாங்கக்கூடிய தன்மைகளும், அதேமாதிரி எப்பயுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு சம்பந்தமாகவும் வக்கீல் சம்பந்தமாகவும், அதே மாதிரி ஒரு முதலாளிகளாக இருந்து அவங்க கூட இழஞ்சு போய் வேலைகளை வாங்கி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய லேபர்ஸ், சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புகளும், வேலைக்கு இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும்ன்றது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லக்னங்களாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து அந்த வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம், பதிவுகள் போட்டிருக்கோம் அன்பர்களே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடியே நம்ம யாரெல்லாம் சிவலிங்கம் கொடுத்துட்டு அந்த வீடியோஸ்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வாங்கிட்டு போனவங்களுக்கெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்க. அதே மாதிரி ஒருவேளை இப்போ உங்களுக்கு யாருக்காவது பானலிங்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தால் சென்னை திருச்சியில் நேரடியாக வந்து நீங்கள் அன்பாக வாங்கிக்கலாம். அதை நான் காசுக்கு நான் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் சென்னை திருச்சியில் இல்லை, நான் வெளியூரில் இருக்கேன், கொரியர் சார்ஜஸ் கொடுக்க முடியும் பட்சத்தில் நீங்கள் கொரியர் சார்ஜஸ் கொடுத்தால் வெளிநாடோ வெளியூருக்கோ நம்ம அனுப்பிச்சி வச்சுட்டு தான் இருக்கோம் நண்பர்களே. பஞ்சாங்க கேலண்டர் எப்போ வேணும்னாலும் எப்படி நான் சிவலிங்கத்துக்கு சொன்னேனோ அதே மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நண்பர்களே. இலவச ஆன்மீக தகவல்கள் நிறைய பேர் கேட்டுட்டு கால் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் நம்ம பண்ணுறனால அந்த இலவச ஆன்மீக தகவல் வேணும்னு கேட்குறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கேட்டிங்கன்னா அந்த குரூப்ஸில் உங்களை சேர்த்துறோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு லக்னத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.